ஒரு கடவுள் பிதா குமாரன் பரிசுத்தாவியானுடைய திருப்பெயராலே ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகவும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலும் திருமுழுக்கு என்ற தலைப்பில் இன்றைய நாள் வழிபாட்டை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய அருளை நாம் கேட்கவிருக்கின்றோம். கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. இந்த வழிபாட்டுக்கு துவக்கமாக நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் புரிவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் காத்து நடத்துகிற எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் நீர் கட்டளையிட்ட ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய திருமுன்னிலையில் இந்த காணொளியின் வழியே நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆவிக்குள்ளாக சந்திக்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேளையிலும் ஆண்டவரே வந்திருக்கிற அவரவர் இல்லங்களில் அமர்ந்திருக்கிற எல்லாருடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். வழிபாட்டிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உமக்குள்ளாக அவர்கள் நிலைத்திருக்க அருள் தார். குறிப்பாக ஞானஸ்நானம் என்கின்ற மாபெரும் நிகழ்வு எங்களில் நிகழ்ந்தபடினாலே, அது குழந்தை பிறப்பிலே நாங்கள் எடுத்த ஞானஸ்நானமாக இருந்தாலும், ஒருவேளை நாங்கள் எங்களுடைய இடைப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்த ஞானஸ்நானமாக இருந்தாலும், இதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டவர்களாக, ஆண்டவரே உமக்குள்ளாக ஒரு புதிய வாழ்வை, ஒரு மனமாற்றத்தின் வாழ்வை தொடர நீர் கிருபை செய்ய நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஞானஸ்நானம் ஏதோ ஒரு நாள் ஒரு அடையாளமாக, அடையாள நிகழ்வாக இருந்தாலும், அது அனுதினமும் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு என்பதை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ள நீர் கிருபை செய்ய நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அனுதினமும் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வு, அனுதினமும் எடுக்கின்ற ஞானஸ்நானம் என்பதை புரிந்து கொள்ள நீர் கிருபை செய்யும். இந்த ஞானஸ்நானம் எங்களை பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்வுக்குள்ளாக நடத்துகின்றது, மனம் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது, கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை வழிநடத்துகின்றது, பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுவிக்கின்றது. இப்படிப்பட்ட மாபெரும் சிலாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவம் என்பது ஒரு மனிதனை கெடுப்பது, தன்னையே கெடுத்துக்கொள்வது, மற்றவர்களை கெடுப்பது, கடவுளுக்கு எதிராக வாழ்வது போன்றவை பாவமாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து மாற்றம் பெறுவதற்கான உதவியை செய்வது இந்த ஞானஸ்நானம். கடவுளுக்குள்ளாக வர உதவி புரிகின்ற சாதனமாக ஞானஸ்நானம் திகழ்கிறது. அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு செயல்பட அருள் தாரும். இந்த வழிபாட்டின் வழியே தொடர்ந்து ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கிருபை செய்யும். துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகின்றோம், இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியே பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் திருவிருந்து ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், முது தூய பெயரை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், முது தூய ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை தூய்மையாக்கி அருள, எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம், ஆமேன். உணர்த்திருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சூதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்ச்சில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர், ஆமேன். சகோதரரே, சகோதரர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா தூய வசனத்தை கேட்க நாம் இல்லங்களிலே கூடியிருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும், உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் நெருங்கி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கார்படியிட்டு அமைதியாக இருக்க நம்மை நாமே சோதனை செய்வோமாக. உங்கள் பாவனை நிமித்த முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு, பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து, இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய வழியில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நாம்,
நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தரலும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் துன்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எவரோ அவர் கெட்டுப்போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பருந்து பேசுகின்றவராய் இருக்கின்றார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவமணி பெருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவளென்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. திருமறை பாடம் படிக்க கேட்போம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். மூவர் கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திருப்பெயராலே ஆமேன். ஆண்டவருடைய திருவார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மாபெரும் தயவுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைய நாளுக்குரிய அருளுரையின் தலைப்பு திருமுழுக்கு என்னும் சாக்கிரமந்து, சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம். திருமுழுக்கு என்னும் சாக்கிரமந்து, சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம், அதாவது ஞானஸ்நானத்தை பற்றியது. திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் என்கின்ற ஒரு நிகழ்வு, ஒரு சடங்கு, ஒரு அடையாளம் கிறிஸ்தவ மதத்தின் அல்லது சமயத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. கிறிஸ்தவ மதத்தில் அல்லது சமயத்தில் பிறக்கின்ற ஒரு குழந்தை அல்லது கிறிஸ்தவ சமயத்திற்குள் புதிதாக வருகின்ற ஒரு நபர் ஞானஸ்நானத்தை பெற்றேயாக வேண்டும் என்கின்ற முக்கியத்துவம் திருமறையின் அடிப்படையில் உண்மையாக இருக்கின்றபடியினால், அதிலும் முக்கியமாய் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கை
அதற்கு முன் உதாரணமாய் திகழ்கின்றபடியினால் திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் தவிர்க்க முடியாத ஒன்றாய் கிறிஸ்தவ வாழ்வின் துவக்கமாய் அமைந்துள்ளது. ஞானஸ்நானம் எடுக்காமல் யாருமே திருச்சபையினுடைய ஒரு அங்கமாக மாற முடியாது. ஞானஸ்நானம் எடுக்காமல் யாரையுமே கிறிஸ்தவர் என்று சொல்லி சொல்ல முடியாது. ஆகவே ஞானஸ்நானத்தை ஒரு சாக்கிரமந்து என்று சொல்லி சொல்லுகின்றோம். அதை ஒரு திருவருட்சாதனம் என்று சொல்லி சொல்லுகிறோம், சாக்ரமெண்ட் ஆங்கிலத்தில். மேலும் இதனை சாக்கிரமந்தாக நாம் பாவிப்பதின் அல்லது பார்ப்பதின் முக்கியத்துவம் என்னவெனில், அது என்னவென்றால், சாக்கிரமந்து என்பது ஒரு திருவருட்சாதனம். திருவருட்சாதனம் என்ற பெயரையும் இது பெறுகின்றது. திருவருட்சாதனம் என்றால் கடவுள் அருளின் சாதனம், அதாவது கடவுள் கொடுத்த அல்லது கடவுள் அருளிய ஒரு முறை, ஒரு பொருள், ஒரு வழி. ஞானஸ்நானம் என்பது ஒரு வழி, அது ஒரு முறை, அது ஒரு பொருள், அது ஒரு கொள்கை என்று கூட நாம் கூறலாம். ஆங்கிலத்தில் வரும் சாக்ரமெண்ட், சாக்கிரமந்து அல்லது சாக்ரமெண்ட் என்று சொல்லி இது புரிந்து கொள்ளப்பட்டு, சாக்ரா என்பது சாக்ரிஃபைஸ், தியாகம் என்று சொல்லி பொருள் கொள்ளப்படுகிறது. அதாவது தியாகம் என்பது தூய்மை, தியாகம் என்பது உண்மை, தியாகம் என்பது பகிர்ந்தளித்தல், தியாகம் என்பது ஒப்படைத்தல் போன்று பல்வேறு பொருட்களை நாம் இதிலே உட்படுத்தலாம், சொல்லலாம். மேலும் தமிழில் வரும் திருச்சாதனம் அல்லது திருவருட்சாதனம் என்பது கடவுள் மேற்கொண்ட தூய்மையான ஒரு செயல்பாடு. ஆண்டவர் இயேசு, கடவுளுடைய திருக்குமாரனாகிய ஆண்டவர் இயேசு இந்த உலகில் வந்து தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார். அதாவது கடவுளுடைய அருளை அவர் நமக்கு பகிர்ந்து கொடுத்தார் தன்னுடைய வாழ்க்கையின் வழியே, தன்னுடைய தியாகத்தின் வழியே. ஆகவே அவரது அருளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த ஞானஸ்நானத்தை நாம் கொள்ளலாம். நாம் படிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 3:1-8 வரையிலான பகுதியிலே நிக்கோதேமு என்று சொல்லப்பட்ட ஒரு பரிசேயர் ஒருவர் திருமறை சட்டத்திட்டங்களை நன்றாக பயிர்ந்தவராயிருக்கின்றார். தூய்மையை குறித்தும் விருத்த சேதனத்தை குறித்தும் நன்கு அறிந்தவர். இயேசுவை அவர் அணுகி, கடவுள் நம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்று சொல்லி இயேசுவை பாராட்டுகின்றார். கடவுள் உங்களோடு இருக்கிறபடினாலே தான் நீங்கள் இந்த பற்பல அடையாளங்களை, அற்புதங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி இயேசுவை வியந்து பாராட்டுகிறார். அதற்கு இயேசு நிக்கே தூய்மையை பார்த்து சொல்லுகிற பதில், மறுபடியும் ஒருவர் பிறந்தாலன்றி அல்லது மேலிருந்து ஒருவர் பிறந்தாலன்றி கடவுளுடைய அரசை, கடவுளுடைய ராஜ்யத்தை, இறையாட்சியை ஒருவரும் காண இயலாது என மிக உறுதியாக அவருக்கு சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய தன்மையை குறித்து முதலாவது இந்த நிக்கோதேமு சொல்லுகின்றார், நீர் பெரிய அடையாளங்களை செய்வதற்கு காரணம் என்னன்னா கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த பதில் என்னவென்று சொன்னால், அப்படியானால் ஒருவர் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தால்தான் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் புக முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அதற்கான பதிலை அளிக்கின்றார். அப்போ கடவுள் ஒருவருக்குள் இருக்கும்போது, கடவுள் என்ற நபர் ஒருவருக்குள் இருக்கும்போது, கடவுள் என்கின்ற அந்த ஆற்றல் ஒருவருக்குள் இருக்கும்போது அவர் மறுபடியும் பிறந்தவராக மாறுகின்றார். அவர் பெரிய செயல்பாடுகளை, அரிய அடையாளங்களை, அற்புதங்களை அவர் வாழ்க்கையிலே நிகழ்த்துகின்றார். கடவுள் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நுழையும் போது அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றம் பெறுகிறது. அதற்கான அடையாளம் தான் இந்த ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை ஒழுங்கை கண்ட அந்த நபர், நிக்கோதேமு வகை நபர், கடவுள் அவருக்குள் இருக்கிறதை காண்கின்றார். அவரது செயலில், இயேசுவின் செயலில் கடவுள் இருப்பதை காண்கின்றார். மற்றவர் வாழ்வில் செய்யும் நன்மையான செயல்கள் பெருத்த அடையாளமாக இருப்பதை உணர்ந்து இயேசுவை பார்த்து அதை அறிக்கையிடுகின்றார். காரணம், ஆண்டவர் இயேசு தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து பிறருக்காக தன் வாழ்வை தியாகம் செய்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு அதற்கு காரணமாய் அமைவது என்ன என்பதை அவர் சொல்லுகின்றார். அதற்கு காரணமாய் அமைவது என்ன என்று பார்க்கின்ற பொழுது அவர் கொடுக்கும் விடை என்னவெனில், ஒரு முடிவின் விவரம்,
ஒரு தீர்மானத்தின் விவரம். முதல் தலைப்பு ஒரு தீர்மானத்தின் விவரம். ஆண்டவர் இயேசு இறையரசில் நுழைவதற்கான துவக்கமாய் திருமுழுக்கை ஞானஸ்நானத்தை கருதுகிறார். கடவுளுடைய ராஜ்யத்தில் நுழையணும் அப்படின்னா ஒருத்தர் ஞானஸ்நானம் பெறணும். அப்போ ஞானஸ்நானத்தின் சிறப்பு என்ன, தன்மைகள் என்ன என்பதை பார்க்கும்போது, எ டிக்கெட் டு த என்ட்ரன்ஸ் ஆஃப் த கிங்டம், எ டிக்கெட் டு த என்ட்ரன்ஸ் ஆஃப் த கிங்டம். அதாவது கடவுளை அறிந்து கொள்ளுதல். ஞானஸ்நானம் என்பது கடவுளை அறிந்து கொள்ளுகின்ற துவக்க ஒரு நிகழ்வு, கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ஆர்வத்தின் ஒரு நிகழ்வு என்ற அந்த தீர்மானம் முடிவு தான் திருமுழுக்கு. அந்த தீர்மானம் தான் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தீர்மானம் தான் அந்த முடிவு தான். ஒரு மனிதன் எடுக்கின்ற ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் தான் ஞானஸ்நானம் திருமுழுக்கு. அதாவது மாம்சம் உடல் ரீதியாக பிறத்தல் என்பது கடவுளை அறியாதது. ஏனெனில் அது முதலில் பிறக்கின்ற தாயின் வயிற்றில் கீழிருந்து பிறக்கின்ற ஒரு அனுபவம். தாயின் வயிற்றில் தலைக்கு கீழே தான் வயிறு இருக்குது, அதிலிருந்து பிறக்கின்ற அனுபவம் தான், கீழிருந்து பிறக்கிற அனுபவம் தான் உடல் ரீதியாக மாம்ச ரீதியாக பிறக்கின்ற ஒன்று. ஆனால் திருமுழுக்கு ஞானஸ்நானம் என்பது மறுபடியும் பிறக்கின்ற ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. அதாவது மேலிருந்து பிறக்கின்ற ஒன்று, அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு பிறக்கின்ற ஒன்று. நான் இப்படி வாழணும்னு நினைக்கிறேன், இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று முடிவெடுத்து பிறப்பது. கடவுளை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவரை தன் வாழ்வின் தலைவராக ஏற்றுக்கொண்டு வாழ முயற்சிக்கும் வாழ்க்கை முறை. ஆகவே திருமுழுக்கு என்பது ஒரு முடிவெடுத்து தீர்மானித்து எடுக்கின்ற, மேலிலிருந்து தலையிலிருந்து மூளையிலிருந்து மனமொத்து பிறக்கின்ற ஒரு அனுபவம். தீர்மானம் எடுக்கிறது நம்ம அறிவுபூர்வமாக யோசித்து சிந்தித்து மனதில் தீர்மானித்து தான் முடிவெடுக்கிறோம், அதுதான் ஞானஸ்நானம். அதாவது அது குழந்தை பிறந்தாலும், பிறந்து கொடுக்கிற ஞானஸ்நானமாக இருந்தாலும் சரி, நடுவில் கொடுக்கிற ஞானஸ்நானமாக இருந்தாலும் சரி, இது ஒரு அனுபவமாக, இது இரண்டாம் பிறப்பு, அறிந்து பிறத்தல் என்றும் கூட நாம் கூறலாம். அதாவது நமது பாரம்பரிய திருச்சபைகளில் ஞானஸ்நானம் துவக்கத்திலேயே குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே அனுசரிக்கப்படுகிறது. காரணம், அதனை அடையாளமாய் கடவுளுக்குள் குழந்தையை தூய்மையாக்குகின்ற, தொடர்ந்து குழந்தையை வழிநடத்துவதில் கிறிஸ்தவ நெறியில் வளர்ப்பதில் ஒரு முறையாகவே அமைந்து விடுகின்றபடியினாலே திருமுழுக்கு என்பது ஒரு நாள் நிகழ்வு மட்டுமல்ல, அது தொடர்ச்சியாக நடைபெறும் ஒரு தீர்மானத்தின் ஒரு முடிவின் தொடர்ச்சியாக அமைகின்றது. அதாவது இந்த குழந்தையை ஞானஸ்நானம் கொடுக்குறோம், இந்த குழந்தையை கடவுளுக்குள் தூய்மைப்படுத்துகிறோம், இது முதற்கொண்டு இது கடவுளின் குழந்தை, இதை கடவுளுடைய வழியில் நடத்தணும், கடவுளுடைய போதனையில் நடத்தணும், கடவுளுக்குள்ளாக இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றமடைந்து வளர வேண்டும் என்பதுதான் அந்த ஞானஸ்நானத்தினுடைய தொடர்ச்சியான நிகழ்வு. ஒருவேளை பாதி இளம் வாழ்க்கையிலே, பாதி வாழ்க்கையில் ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் அவர்களாகவே முடிவெடுத்து அந்த ஞானஸ்நானத்திற்குள்ளாக கடவுளை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வுக்குள்ளாக கடவுளுக்குரியவர்களாக மாறுகின்ற ஒன்றாக இது அமைந்து விடுகிறது. ஆனால் பிறப்பிலேயே, பிறந்தவுடனே ஞானஸ்நானம் பெறுகின்ற குழந்தைகளுடைய சிறப்பு சாராம்சம் என்னவென்றால், அவர்கள் கடவுளை கொஞ்சம் கொஞ்சமாக சிறு வயது முதற்கொண்டே அறிவதற்கு பெற்றோரால் ஒப்படைக்கப்படுகின்றார்கள். ஆகவே தான் ஞானஸ்நானம் மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. பேப்டிசம் இஸ் நாட் அ ஒன் டைம் ஈவெண்ட், இட்ஸ் அ லைஃப் ப்ராசஸ். அது ஒரு நாள் நடக்கின்ற நிகழ்வு அல்ல, அது வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக ஞானஸ்நானம் என்பது நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி. வாழ்க்கையிலே தொடர்ந்து இந்த ஞானஸ்நானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும். அது துவக்கத்தில் நடைபெறுகிறது ஒரு அடையாளமாக இருந்தாலும், அந்த ஞானஸ்நானத்தினுடைய அந்த அடையாளமான மனம் மாற்றம் மனிதனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்கணும். ஆக ஞானஸ்நானமாகிய அல்லது ஞானமாகிய கடவுளை பெறும் ஒரு அனுபவம் ஞானஸ்நானம் திருமுழுக்கு என்பது. கடவுள் தான் அதில், கடவுள் தான் இருக்கிறார். அந்த அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வது, கடவுளை பெற்றுக்கொள்ளும் ஒரு சந்தர்ப்பம், an opportunity to get God, கடவுளை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் ஞானஸ்நானம், அவரை அனுபவிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் ஞானஸ்நானம். ஆகவே இது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம், கடவுளை பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவம் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஞானஸ்நானம் ஒரு முடிவின் செயல்பாடு, அதாவது ஒரு தீர்மானத்தின் செயல்முறை. ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், அந்த தீர்மானத்தை எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம், நாம் எடுக்கிற முடிவை எப்படி நாம் செயல்படுத்தி காட்டுகிறோம்,
நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் வாழ்க்கையில், ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன் வாழ்க்கையில், நான் கடவுளை இது முதற்கொண்டு அடியணும், அவரை பின்பற்ற அவருக்காக வாழணும், அதை நம் வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டுவது. வசனம் 4 நிக்கோதேமுவின் கேள்வி. வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்ற கேள்வி ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு அவரை நோக்கி, ஒருவர் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்குட்பட இயலாது என உறுதியாக சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கண்டிப்பாக கட்டாயமாக இப்படித்தான் ஒரு மனிதன் நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார். அப்போது நிக்கோதேமுவினுடைய கேள்விக்கான பதிலாக இயேசு கூறுகின்ற ஒன்று என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். கடவுளை, ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ள முடிவெடுக்கின்ற ஒருவர் ஒரு வாழ்வு முறை மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும். ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் நடத்தியாக வேண்டும், ஒரு மாற்றத்தை செயல்படணும். அப்படியே மொனாட்டனஸ் லைஃப், அப்படியே வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. அவர் வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கடவுளுக்குள்ளான மாற்றம் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவுக்காக வாழும் முறையை அமுல்படுத்த வேண்டும். நான் இயேசுவுக்காக வாழப்போகிறேன், தொடர்ந்து என் வாழ்க்கையில் இயேசு இடம்பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு வாழ்க்கை முறை. இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறையாக்க வேண்டும். அது அனுதினமும் நடைபெற வேண்டிய ஒரு செயல்முறை அனுபவம். ஒவ்வொரு நாளும் இயேசுவை நான் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டுமேயானால் அதுதான் ஞானஸ்நானத்தினுடைய அடையாளமாக இருக்கும், அதுதான் ஞானஸ்நானத்தினுடைய செயல்பாடாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது ஒரு ஏதோ ஒரு நாள் நடைபெற்ற நிகழ்வாகவே இருக்கும். ஆனால் ஞானஸ்நானத்தை பல நேரங்களிலே நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். முழுக்கு ஞானஸ்நானமா, தெளிப்பு ஞானஸ்நானமா, எது சரி எது தவறு என்று சொல்லி சொல்லுகிறோம். ஆனால் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தாலும் நான் இயேசுவுக்காக வாழ்ந்து காட்டுகிறேனா, அதை தான் மக்கள் பார்க்கிறார்கள். நான் ஞானஸ்நானத்தை எடுத்து நான் வந்து இந்த உலகத்தில் நான் யார் எடுத்தா யார் எடுக்கலை அவங்க தான் சிறப்பானவர்கள் சிறப்பில்லாதவர்கள் என்று சொல்வது அல்ல. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை தான் உலகம் பார்க்கிறது. இவர்கள் கிறிஸ்தவர்களா, இவர்கள் கிறிஸ்தவ இல்லாதவர்களா என்பதை தான் உலகம் பார்க்கிறது. அவர்களுக்கு ஞானஸ்நானம் இவர்கள் எடுத்தார்களா எடுக்கவில்லையான்னு தெரியாது, இவர்கள் கிறிஸ்தவர்களா என்பது தான் தெரியும். அப்படியானால் அந்த ஞானஸ்நானம் என்பது வாழ்க்கையில் அனுதினமும் இருக்க வேண்டிய ஒரு அனுபவம். அந்த ஞானஸ்நானம் எடுத்த அந்த சந்தர்ப்பத்தை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஆகவே இது ஒரு செயல்முறை அனுபவமாக இருக்கிறபடினாலே தண்ணீரால் ஆவியால் பிறப்பதென்பது தண்ணீரினுடைய சிறப்பை அறிந்து கொள்வதற்காக ஒரு சந்தர்ப்பமாக அமைவது. தண்ணீர் தூய்மையின் அடையாளம், பரிசுத்தத்தின் அடையாளம், வாழ்வின் அடையாளம் என்று சொல்லலாம். ஒரு மனிதர் தாயின் வயிற்றுக்குள் தண்ணீரில் இருந்து பிறக்கும்போது, தாயின் வயிற்றுக்குள் இருக்கின்ற தண்ணீரிலிருந்து ஒவ்வொரு மனிதரும் பிறக்கிறாங்க. தண்ணீரில் தான், தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கிற தண்ணீரில் தான் வாழ்கிறாங்க. தாயின் வயிற்றின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள். வெளியே வந்த பின்பும் அவர்கள் உலக கட்டுப்பாட்டுக்குள் இருந்து செயல்படுகிறார்கள். இன் த கண்ட்ரோல் ஆஃப் த வேர்ல்டு. தாயின் வயிற்றிலே மாம்சத்திலே உடல் ரீதியாக பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் இந்த உலக கட்டுப்பாட்டுக்குள், எப்படி தாய் வயிற்றுக்குள்ள கட்டுப்பாடோடு இருந்தாங்களோ வெளியில் வந்த உடனேயும் அந்த கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறாங்க. இந்த உலகத்திற்குள் இருந்து வாழும்பொழுது இவ்வுலகம் அவரை கட்டுப்படுத்தி அவரும் அதன் கட்டுப்பாட்டில் இருந்து மீள முடியாமல் தவித்து அதன் துன்பம் வேதனை பாடுகளில் இருந்து வெளியேற முடியாத சூழலில் தள்ளப்படுகிறார். இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த உலக துன்பங்களை வேதனைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள், வெளியே வருவதற்கான வழி தெரியாமல் தவிக்கிறவர்கள். ஆனால் இந்த ஞானஸ்நானத்தின் வழியே வருகின்ற இந்த கிறிஸ்தவ வாழ்வு வெளியே வருவதற்குரிய சந்தர்ப்பங்களை காட்டுகிறது. அதுதான் கடவுள் தருகின்ற மாபெரும் ஒரு பரிசு என்று சொன்னால் அது சிறப்புக்குரியது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே இந்த துன்பத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து அவர்கள் மீள முடியாமல் மடிகின்றார்கள். ஆனால் மறுபடியும் பிறக்கின்ற தண்ணீரில் ஆவியில் பிறக்கின்ற அனுபவமாவது உலகப்போக்கின் வாழ்வு முறையை தவிர்த்து ஒரு மாற்று முறையை கையாள்வது, அண்ட் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட். அதான் ஞானஸ்நானம். உலகின் பொருளை, உலகின் காரியங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் உலக கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு வெளியே வருவது. எல்லாரும் உலக கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம், எல்லாரும் அதில் மாட்டின்னு தவிக்கிறோம்.
ஆனால் ஞானஸ்நானத்தின் வருகின்ற புதிய வாழ்வு, ஞானஸ்நானத்தில் வழிய வருகின்ற அந்த புதிய வாழ்க்கை முறை நமக்கு விடுதலையை கொடுக்கின்றது. அதாவது நாம் அதிலிருந்து, இந்த உலக கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறுவது, இதுதான் ஆவிக்குள்ளான வாழ்க்கை முறை அல்லது ஆவிக்குள்ளான வாழ்க்கை முறை அனுபவம். ஏனெனில் ஆவியை கட்டுப்படுத்த முடியாது. யூ கெனாட் கண்ட்ரோல் த ஸ்பிரிட். அது எங்கும் செயல்படும், விடுதலையுடன் காணப்படும். ஆவிக்குள்ளாக இருக்கிறவர்கள் என்றும் விடுதலையோடு இருக்கக்கூடியவர்கள். ஒருவர் இறை ஆவியை, கடவுளுடைய ஆவியை, தூய ஆவியை பெறும்போது அவர் உலகத்தை கடந்து ஞானத்தை பெற்று சிறந்த மனிதராக, இறை மனிதராகிறார். எவர் இந்த நிலையை அடைகிறார்களோ அவர் இந்த உலக கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத கடவுளை அறிகின்றார். காரணம், கடவுளை இந்த உலகத்திற்குள் கட்டுப்படுத்த முடியாது. பலர் வந்து கடவுளை என் பாக்கெட்டுக்குள்ளே வச்சிட்ருக்கிறேன், என் கைக்குள்ளே வச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து கடவுளுக்கு எதிரான ஒரு செயல்பாடு. கடவுள் நமக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுளுக்குள் போகணும். கடவுளை நாம் அறிய வேண்டும். கடவுளை நாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்மால் வர இயலும். கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள் யார் இருக்கிறார்களோ அவர்களே இறையாவியை கொண்டவர்கள். ஆகவே அவர்கள் உலகத்தை, உலக ஞானத்தை கடந்து கடவுள் ஞானத்தை பெற்றவர்கள், சிறந்த மனிதர்களாக செயல்படக்கூடியவர்கள், இந்த கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத கடவுளை அறியக்கூடியவர்கள், அவர்கள் கடவுளை உணரக்கூடியவர்கள், உலக கட்டுப்பாட்டுக்குள் சிக்கிக்கொண்டவர்களை மீட்க முயல்கின்றவர்கள். யாரெல்லாம் இந்த உலக கட்டுப்பாட்டுக்குள்ளே சிக்கி தவிக்கிறார்களோ அவங்கள யார் மீட்க முடியும்னா, இந்த ஆவிக்குள்ளாக இருக்கிறவர்கள் தான் மீட்க முடியும். உலக கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களால் அவங்கள மீட்க முடியாது. கடவுளுடைய ஆவியை பெற்றவர்கள் தான் உலக கட்டுப்பாட்டுக்குள், உலகத்தை நம்பி வாழ்கிறவர்களை அதிலிருந்து மீட்க முடியும். இறை அன்பு கொண்டு, இறை ஆவியை கொண்டு இந்த தீர்மானத்தின் செயல்முறையின் அனுபவத்தினை மற்றவர் அறிய செயல்படுகின்றார். யாரெல்லாம் தூய ஆவியின் செயல்பாட்டை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த தூய ஆவியினுடைய செயல்பாட்டை அறிய முயற்சிக்கிறார்கள், அவர்களுக்கு வழங்க முயற்சிக்கிறார்கள். ஆக ஞானஸ்நானத்தின் செயல்பாட்டின் விவரமாவது, ஞானஸ்நானம் பெற்றவர் தானும் உலக ஆசையிலிருந்து விடுபட்டு மற்றவரையும் விடுவிக்கின்றார். கடவுளின் ஆளுகைக்கு தன்னை உட்படுத்துகின்றார். அதுதான் இறையரசுக்குள் பிரவேசிப்பது. இறையரசு இங்குதான் உள்ளது. ஒருவர் ஞானஸ்நானம் பெற்றவுடன் இறையரசுக்குள் நுழைந்து விடுகின்றார். யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெறுறாங்களோ அவர்கள் கடவுளுடைய அரசுக்குள் நுழைந்து விடுகிறார்கள். அதாவது அதில் நுழைவதென்பது கடவுளுடைய சொல் கேட்பது, அவருக்கு கீழ்ப்படிவது, செயல்படுவது, வாழ்ந்து காட்டுவது. கடவுளுடைய அரசு இன்னும் ஏதோ ஒரு நாள் வரப்போகுது, மேலேருந்து வரப்போகுது அப்படின்றது கிடையாது. கடவுளுடைய ராஜ்யம் எப்போ இயேசு வந்துட்டாரோ அப்பயே வந்துடுச்சு. யாரெல்லாம் இயேசுவை அறிகிறார்களோ அவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். அப்படியானால் அந்த கீழ்ப்படிவது, செயல்படுவது, வாழ்ந்து காட்டுவது என்பது இறையரசுக்குள் இருப்பதற்கான அடையாளம், கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் இருப்பதற்கான அடையாளம். அதுதான் இறையரசு வாழ்க்கை. ஆக திருச்சபை என்பது இறையரசின் அமைப்பு. இதுவும் ஒரு கடவுளுடைய ராஜ்யம்தான் திருச்சபையும். இந்த திருச்சபை குடும்பம் இறை கட்டுப்பாட்டில் ஒரு அங்கமாகும். இது கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற ஒன்று. எல்லாமே திருச்சபையில் கடவுளை வச்சு தான் பேசுகிறோம், கடவுளை வச்சு தான் செயல்படுறோம். ஆகவே கடவுளை பற்றி எங்கு பேசுகிறோமோ, கடவுளை பற்றி எங்கு சொல்லுகிறோமோ, எங்கு வாழ்ந்து காட்டுகிறோமோ, அதுதான் கடவுளுடைய ராஜ்யம். அவர்கள்தான் கடவுளுடைய பிரஜைகள், கடவுளுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள். மூன்றாவது, ஞானஸ்நானம் ஒரு முடிவின் முடிவில்லா அடையாளம். ஞானஸ்நானம் என்பது ஒரு முடிவின் முடிவில்லா அடையாளம், எ கண்டினியூயிங் சைன், தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு அடையாளம், ஒரு தீர்மானத்தின் அடையாளம். வசனம் 12 இது எப்படி நிகழும் என்று, இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி நிக்கோதேமு இயேசுவிடம் கேட்கின்றார். அப்படி இயேசு சொல்லுகின்றார், மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி எப்படி நம்பப்போகிறீர்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். அப்படியானால் ஞானஸ்நானம் என்பது இந்த மண்ணுலகக்குரிய ஒரு நிகழ்வல்ல, இது இறையரசுக்குரிய, விண்ணுலகைக்குரிய ஒரு நிகழ்வு, கடவுளுக்குரிய ஒரு நிகழ்வு. அதாவது கடவுளை யார் அறிந்து கொண்டார்களோ, யார் புரிந்து கொண்டார்களோ,
அவர்கள் இந்த மாற்றத்திற்குள்ளாக தொடர்ந்து செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு அனுபவத்தை விண்ணுக்குரிய ஒரு அடையாளமாக சொல்லுகின்றார். விண்ணுக்குரிய அடையாளம் கேள்விக்குறியாக நம்ப முடியாததாக இருந்தாலும், அதாவது விண்ணுக்குரிய அடையாளம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எப்படி இந்த ஞானஸ்நானம் சாத்தியமா, மறுபடியும் பிறக்கிறது சாத்தியமா போன்ற கேள்விகள் விண்ணுக்குரிய ஒன்றாக அமைந்து விடுகிறது. இந்த கேள்வி வந்து ஒரு கஷ்டமான ஒன்றாக இருந்தாலும், ஆனால் இது விண்ணுக்குரியவை. விண்ணுக்குரியவை நமக்கு புரியாது. கடவுளை அறிந்து கொண்டால் தான் நமக்கு புரியும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். யாரெல்லாம் ஞானஸ்நானத்தை திருமுழுக்கை பெறுகிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் அடையாளங்களாய் திகழ்கின்றார்கள். ஞானஸ்நானம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் ஒரு சிறந்த அடையாள நிகழ்வு. அது ஒரு இறையரசின் அடையாளம். அதனை அனுபவிக்கின்ற நாமும் இன்னும் பலரை இந்த அனுபவத்தில் கொண்டு வரும்போது, இந்த ஞானஸ்நானத்திற்குள் கொண்டு வரும்போது, இயேசுவை அறிமுகப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ள செய்து அவருக்குரிய மக்களை மாற்ற முயற்சிக்கும்போது, இது ஒரு முடிவில்லா அடையாளமாய் விளங்குகிறது. என்றும் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலம் தொட்டு தொடர்ந்து ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் திருச்சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். திருமுறையாக தான் சொல்லுது. இது ஒரு முடிவில்லா அடையாளமாய் விளங்குகின்றது. ஏனெனில் ஞானஸ்நானம் என்கின்ற அனுபவத்தில் வருகிறவர்கள் மனம் மாற்றம் அடைந்து இறையரசின் பிரஜைகளாக மாறுகின்றார்கள். எல்லாரும் கடவுளுடைய பிரஜைகளாக, த சிட்டிசன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், கடவுளுடைய பிரஜைகளாக, இறையரசின் பிரஜைகளாக மாறுகின்றார்கள். அவர்கள் உலக ஆட்சிக்குட்பட்டவர்களாய், உலக ஆட்சிக்குட்பட்டவர்கள் ஆதார் கார்டு வச்சுருப்பாங்க, ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க போன்ற உலக ஆட்சிக்குள்ளான ஆதாரங்களை கொண்டிருப்பார்கள். நீங்கள் உலகத்தில் இருக்கிறீங்க, உலகத்தின் பிரதிநிதிகள்னால் அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. இந்தியாவில் ஆதார் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்தியர்கள், இந்தியாவுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய தன்மை என்று சொன்னால், என்னவென்று சொன்னால், அது ஆவிக்குள்ளான ஒன்று. அதுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டெலாம் தேவையில்லை. எல்லாரும் உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், கோடான கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே அடையாளம், நீ கிறிஸ்தவனா, பேப்டிசம், இது ஆதார் கார்டு, இது பாஸ்போர்ட், எல்லாத்தையும் கடந்த ஒன்று. நீ கிறிஸ்தவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ ஞானஸ்நானம் பெற்றால் போதும். இது உலக ஆதாரம். உலகத்தில் இருக்கிற ஒரே ஆதாரம், கிறிஸ்தவர்களுக்கான ஒரே ஆதாரம் என்னென்னா ஞானஸ்நானம் தான். ஆகவே இந்த ஆதாரத்தை நாம் ஆவிக்குள்ளாக பெறுகிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக கடவுளுக்கு கட்டுப்பட்டவர்களாக உண்மையான அடையாளமான இறையாற்றின் பிரஜைகளாக நாம் மாறியவர்களாக இருக்கின்றோம். அதுதான் முக்கியம். காரணம், இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். உலகத்தின் ஆதாரங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும், மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாம், இன்றைக்கி ஆதார் கார்டு, நாளைக்கு வேறு ஒன்று மாறும். ரேஷன் கார்டு முன்னாடி இருந்தது, இப்போ அதுவும் உள்ளே வரப்போகுதுன்றாங்க, ஆதாருக்குள்ளே வரப்போகுதுன்றாங்க, மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஞானஸ்நானம் என்றைக்குமே மாறாது. இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை என்றைக்கும் மாறாது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறையாற்றின் பிரஜைகளாக மாறியவர்கள் கிறிஸ்துவினுடைய திருச்சபையின் சொந்தங்கள், திருச்சபையின் மக்கள். ஏனெனில் உலக அடையாளங்கள் என்றுமே அழிந்து போகக்கூடியது, மாறிப்போகக்கூடியது. ஆனால் திருமுழுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். மனம் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறவர்கள் இந்த திருமுழுக்குக்குள் அடையாளங்களாய், திருமுழுக்கின் வழியே கிறிஸ்துவின் சொந்தங்களாய், இயேசுவுக்கு சாட்சிகளாய், அநேகரை கிறிஸ்துவுக்குள் மாற்றக்கூடியவர்களாய், திருச்சபையின் இறையாட்சியின் சொந்தங்களாய் மாற்றக்கூடியவர்களாய் தொடர்ந்து செயல்படுகிறார்கள். கடவுள் தாமே அப்படிப்பட்ட செயல்பாட்டுக்குள் தொடர்ந்து நம்மை வழிநடத்த கிருபை செய்வாராக. ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து நெசேயா பற்றுறுதி அறிக்கையை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய், கடவுளுடைய ஒரே பேரான கோணமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர்,
பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர். மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமடத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாரிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமடத்துக்கேறி பிதாவின் வலது பார்ச்சில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்திரிக்கப்படுபவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். திருச்சபையின் நண்பர்களுக்கு ஒரு சில அறிவிப்புகள். இந்த வழிபாட்டிற்கு பின்பு ஞாயிறு பள்ளி நடைபெறும். அருமையான ஞாயிறு பள்ளி, பிள்ளைகள் கருத்தூன்றி உங்களுக்கு ஞாயிறு பள்ளியிலே கற்றுத்தருகின்ற பாடங்களை கற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை, எல்லாம் விடுமுறையில் தான் இருக்கிறோம், எல்லாம் விடுப்பில் தான் இருக்கிறோம். பிள்ளைகள் கவனத்துடன் ஒவ்வொரு வாரமும் கடவுள் கிருபையாக பரிசாக கொடுக்கின்ற இந்த வகுப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள, இந்த காணொளியின் வழியே இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள உங்களை மிகவும் மிகவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் திருச்சபை மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. கடந்த வாரம் அறிவித்தது போலவே சந்தா அட்டைகளை இதுவரை வந்து ஆலயத்தில் எடுக்காதவர்கள் அல்லது வந்து வழங்காதவர்கள் தயவு கூர்ந்து நீங்கள் மாதா மாதம் உங்களுடைய சந்தா தொகையை நீங்கள் கொடுக்கும்படியாய் உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அநேகருக்கு வருமானம் இருக்கலாம், அநேகருக்கு இருக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும். எனினும் தங்களால் மாதா மாதம் சந்தா கொடுக்க முடியும் என்று சொல்லி எண்ணுகிறவர்கள் தயவு கூர்ந்து அதை படைத்திட உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்தில் இருக்கும் பொழுது நாம் கொடுக்கும் பைக்காணிக்கை, நாம் இடும் பைக்காணிக்கை, அதை நீங்கள் சேர்த்து வைத்து ஒரு கவரிலே ஒரு உரையிலே அதை போட்டு அதை கொண்டு வந்து நீங்கள் நம்முடைய காணிக்கை பெட்டியிலே சந்தா கவர்களை சந்தா உரைகளை போடுகின்ற அதே பெட்டியிலே நீங்கள் ஒரு வாரத்திற்கு என்ன பைக்காணிக்கை போடுவீங்களோ அதை நீங்கள் இந்த சந்தா அட்டையோடு சேர்த்து நீங்கள் ஒரு உரையில் இட்டு நீங்கள் கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் தொடர்ந்து நம்மை இந்த திருச்சபையின் காணொளி அமைப்பை நமக்கு தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து தந்து காத்தருள்வாராக.
படைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபைது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபைது. நிறைவு ஜபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து காத்து நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் வழிபாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய அருட்செய்தியை நாங்கள் கேட்க தந்த வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிநபரையும் உடைய கரங்களில் கொடுக்குறோம். யாரெல்லாம் இந்த காணொளியிலே இந்த வழிபாட்டிலே பங்கேற்கிறார்களோ அவர்களை நம்முடைய கரங்களில் கொடுக்குறோம். உடைய தெய்வீக சமாதானம், உடைய தெய்வீக ஆளுகை அவர்களை நடத்தும்படியே நாங்கள் வேண்டுகிறோம். கடவுளே, நாங்கள் அனைவரும் இந்த ஞானஸ்நானம் என்னும் அனுபவத்திற்குள்ளாக சென்றவர்கள். அதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மறுபடியும் சிந்தித்து எண்ணி பார்த்து சீர்தூக்கி பார்த்து எங்கள் வாழ்க்கையை, எங்கள் வாழ்க்கை முறையை நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். ஒருவேளை நாங்கள் பாவ வாழ்க்கையிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தால், பாவத்திலே திளைத்திருந்தால், அவற்றிலிருந்து விடுபட்டு நாங்கள் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை இணைத்துக்கொள்ள கிருபை செய்யும். நாங்கள் மறுபடியும் கிறிஸ்துவை நாங்கள் காயப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றார்களோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். நான் உயிரோடு எழுந்தும் மறுபடியும் இந்த பாவ வாழ்க்கைக்குள் நான் செல்கிறேன் என்று சொன்னால், நான் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறேன் என்று திருமறை சொல்கிறது, காயப்படுத்துகிறேன் என்று திருமறை சொல்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தில் நான் செயல்படுகிறவனாக என் வாழ்க்கையை அழித்து கொள்ளாமல், என் வாழ்க்கையை காயப்படுத்தி கொள்ளாமல், ஆண்டவரே உமக்காக வாழக்கூடியவராக, உமக்காக காயப்படக்கூடியவனாக, உமக்காக துன்பப்படக்கூடியவனாக இருக்க நீர் கிருபை செய்யும் என்று ஜெபிக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தர நாங்கள் வேண்டுகிறோம். இக்காலகட்டங்களிலும் துன்பத்தோடு, வேதனையோடு, பாடுகளோடு, மனபாரத்தோடு இருக்கிற அநேக மக்களை நாங்கள் உம்முடைய திருச்சமூகத்திலே கொண்டு வருகிறோம். ஒவ்வொருவருக்கும் நீ சமாதானத்தையும் ஆறுதலையும் தாவும். தேவையில் உள்ள மக்களுக்கு தேவையை சந்தித்தாலும், வேலை இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு நல்ல ஒரு வேலையை கட்டளையிடும், பாதுகாப்பை தாரும். இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான மக்களை ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அநேகர் இதனாலே மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அநேகர் சுகம் பெற்று இல்லம் திரும்புகிறார்கள். ஆண்டவரே, இந்த பயத்திலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலையாக்கும். நீர் எங்களுக்கு சமாதானத்தையும் மாறுதலையும் கட்டளையிடும். உம்மை மாத்திரம் நம்பி வாழ வேண்டும் என்கின்ற சூழ்நிலையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்ப முடியாத நிரந்தரமற்ற ஒரு உலகிலே நாங்கள் வாழ்கிறோம் என்பதை இக்காலகட்டங்கள் எங்களுக்கு புரிய வைக்கிறது. ஆண்டவரே, இந்த உயிரை நீரே கொடுத்தீர், இந்த உயிர் உம்மை நம்பியிருக்கிறது என்ற நோக்கிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். ஏழை எளிய மக்கள், துன்புறுகிற மக்கள் எங்களுடைய கரங்களில் கொடுக்குறோம். எல்லாருக்கும் நீரே போதுமானவராக இருந்து மற்ற மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய நீர் தயவு பாராட்ட நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உம்மையே நம்பியிருக்கிறோம். எங்களை ஆளுகின்ற தலைவர்கள் சகல ஞானத்தையும் அறிவும் அவர்களுக்கு தந்து, உதவி செய்கின்ற மருத்துவர்கள், தாதியர்கள் எல்லாருக்கும் நீர் போதுமானவராக இருந்து தொடர்ந்து மக்களை காத்திட கிருபை செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். உண்மையை நம்பியிருக்கிறோம். வழிநடத்தும். துதிகன மகிமை யாமுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டுகின்றோம், எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்,
தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நல்வாழ்வும் சுகமும் பலமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் மதாவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே என்றும் நிலைத்திருக்க கடவோம் கர்த்தருடைய திருப்பெயராலே. ஆமேன். கிருபையே கிருபையே.